ஹாய் ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி என்டை பார்க்க போகிறோம் அப்படின்னா ரீசனிங்கில் கிளாக் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசிக்ஸ் மட்டும் இந்த செக்ஷனில் பார்ப்போம். ஸோ அடுத்த பார்ட்டில் வந்து கொஞ்சம் டஃப் லெவல் கொஸ்டின்ஸும் பார்த்துடலாம். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி ரயில்வேல கேட்குற கொஸ்டின்ஸ் தான். ஸோ கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஸோ டாபிக் போகிற முன்னாடி சிம்பிளாக சில விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும். ஸோ என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா மினிட் ஹேண்டு, ஹவர் ஹேண்டு, செகண்ட்ஸ் ஹேண்டு. ஸோ மூணு ஹேண்ட் எதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு மினிட் ஹேண்ட் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன சொல்லுவோம், மினிட் ஹேண்ட் ஃபஸ்ட் செகண்ட்ஸ் ஹேண்ட் சொல்லும்போது ஒவ்வொரு செகண்டும் மூவ் ஆகிட்டே இருக்கும், அதான் செகண்ட்ஸ் ஹேண்டு. அதே ஹவர்ன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஹவருக்கு வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும், அதான் வந்து ஹவர் ஹேண்ட். ஸோ சின்ன முள் வந்து ஹவர் ஹேண்டுன்னு சொல்லுவோம், பெரிய முள் வந்து மினிட்ஸ் ஹேண்டுன்னு சொல்லுவோம். ஸோ இவெல்லாம் தெரிஞ்சால் போது நம்ம செம்ம முடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினை பாருங்கள். அதுக்கு முன்னாடி வந்து நிறையா சேனல்ஸ் நிறைய புக்ஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டெப்ஸ் நிறையா போடுற மாதிரி இருக்கும் இந்த சம்ஸில். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலா சின்ன சிம்பிளான ஃபார்முலா. ஸோ என்ன ஃபார்முலா அப்படின்னா டீட்டாஸ் ஈக்குவல் டு, ஸோ இது இம்பார்ட்டன் ஃபார்முலா எழுதி வச்சுக்கோங்க, டீட்டாஸ் ஈக்குவல் டு 30H மைனஸ் 11/2 மினிட்ஸ். ஸோ அந்த ஹைச்சுங்கிறது ஹவரு, எம்முங்கிறது வந்து மினிட்டு. ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் மட்டும் போதும் நமக்கு எல்லா சம்மும் சால்வ் பண்ணிடலாம். ஸோ பேசிக் அந்த ஒரு ஃபார்ம் மட்டும்தான் நமக்கு இம்பார்ட்டன். இந்த ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா சம் ஓகே ஆயிரும். ஸோ கொஸ்டின் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைன் த ஆங்கிள் பிட்வீன் தி மினிட் ஹேண்ட் அண்ட் தி ஹவர் ஹேண்ட் அட் 10:40. என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10:40 வந்து மினிட் ஹேண்டுக்கும் ஹவர் ஹேண்டுக்கும் உள்ள டிகிரி ஆங்கிளை கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ண போகும் அப்படின்னா இது சால்வ் பண்ண பாருங்கள். ஃபஸ்ட்டு டீட்டா கண்டுபிடிக்கணும், ஓகேவா, டீட்டாவே கண்டுபிடிக்கணும். ஸோ டீட்டா இஸ் ஈக்குவல் டு நமக்கு 30 ஃபார்முலா. ஸோ 30 இன்ட்டு நமக்கு இது ஹவர் சொல்லுவோம் நம்ம, இது ஹவர்னு சொல்லுவோம், இது மினிட்டுன்னு சொல்லுவோம். ஸோ 10 hours 40 minutes. ஸோ 30 இன்ட்டு இந்த 10 மைனஸ் 11/2 எம், ஸோ இன்ட்டு இந்த 40, ஓகேவா. ஸோ இதை நமக்கு சால்வ் பண்ணணும். என்ன வருமோ 30 இன்ட்டு 10 வந்து 300 மைனஸ் 11, ஸோ இதை கட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன வரும், 20. ஸோ 11 into 20 வந்து 220, சரியா. ஸோ 300 மைனஸ் 220 இதான் வந்து நமக்கு ஆன்சராக இருக்கும். ஸோ மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 80, சரியா. ஸோ என்ன பண்ணிக்கலாம், நமக்கு டீட்டா வந்து 80 degrees அப்படின்னு முடிச்சுக்கலாம், சரியா. ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சு அப்படின்னா ஆன்சர் ஈஸியாக வந்துடும், சரியா. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அட் வாட் டைம் பிட்வீன் 7 and 8 வில் த மினிட் அண்ட் ஹவர் ஹேண்ட் ஆஃப் அ கிளாக் பி பாயிண்டிங் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் டைரக்ஷன், சரியா. ஸோ 7 o'clock 8 o'clock இடையில் மினிட் ஹேண்டு ஹவர் ஹேண்டு வந்து எப்போ ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா சிம்பிள் கொஸ்டின், டீட்டா வேலி கேட்குறாங்க, 80 degrees முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த மாடல் நிறைய சம் போட்டு பாருங்கள், நான் வீடியோ கண்டி ஒரு சம் எடுத்துருக்கேன். ஸோ நிறைய சம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 7 and 8 இடையில டைம் கேட்டிருக்காங்க. ஸோ 7 and 8 டைம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஃபார்ம் என்னது, டீட்டாஸ் ஈக்குவல் டு 30H - 11/2 minutes. ஃபஸ்ட் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும், சரியா. ஸோ இதில் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படிங்க என்னென்னா டீட்டா வழியை கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்க, ஆப்போசிட் டைரக்ஷன். இது ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன் சொல்லும்போது, ஸோ கிளாக் இருக்குது, ஸோ ரெண்டு மூலமே ஆப்போசிட் டைரக்ஷன் தான் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சோம்னா ஆங்கிள் எவ்வளோ இருக்கும் நமக்கு, 180 degrees, கரெக்டாக. ஸோ ஸ்ட்ரைட் ஆங்கிள் 180 degrees, அப்போ டீட்டா வழி 180 கொடுத்துட்டாங்க, ஓகேவா. ஸோ 30 ஃபார்முலா இன்ட்டு ஹைட்ஸ் வந்து 7 and 8 உள்ள டைம் கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக டைம் வந்து 7 hours தான் ஆரம்பிக்கும், 7 hours 8 ஏதாச்சும் ஒரு மினிட்ஸ் வரும், அந்த மினிட்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அந்த ஹைட்ஸ் என்ன போட்டுக்கலாம், 7 போட்டுக்கலாம், மைனஸ் 11/2 அந்த மினிட் நமக்கு தெரியாது. ஸோ அந்த எம் போட்டுக்கோங்க, அதான் எம் தான் கண்டுபிடிக்கணும், ஓகேவா. ஸோ இன்ட்டு போனால் 180 = 210 - 11/2 minutes. ஸோ இது சால்வ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இது மைனஸ் பண்ணி அப்படின்னா -30 வரும், -11/2 minutes. ஸோ கட் பண்ணிக்கலாம். ஸோ 60 = 11 mன்னு வரும், m = கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 60/11, சரியா, 60/11 வரும். ஸோ நீ சாய்ஸை பொறுத்து, ஒன்ல நமக்கு ஆன்சர் எப்படி வரும், 7 hours இந்த மினிட்ஸ் தெரியும் பார்த்தீங்கன்னா 60/11 minutes கொடுத்துருக்கலாம் சாய்ஸில், அல்லது இதை மிக்சரில் போட்டிருக்கலாம். ஸோ இதை மிக்சரை மாற்றினேன் அப்படின்னா என்ன வரும், 7 hours 5/11 வரும். ஸோ மிக்சரில் மாற்றியும் சாய்ஸ் கொடுத்துருக்கலாம், அல்லது திருப்பி மாற்றிக்கலாம். எப்படி மாற்றலாம் அப்படின்னா 7, இது நமக்கு என்னது மினிட்ஸாக மாறிடும். ஸோ 7 5, ஸோ எவ்வளோ செகண்ட்ஸ் பார்க்கணும். ஸோ செகண்ட்ஸ் பார்க்க எப்படி, 5/11 into 60. ஸோ என்ன வரும் நமக்கு, 5 into 6 300. ஸோ 300/11 இதை கட் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு 2
செவன் சம்திங் கிட்டே வரும். ஆமாம், டூ சம்திங் வரும். ஸோ 7 hours 5 minutes 27 seconds அப்படிங்கிற எடுத்துக்கலாம். ஸோ சாய்ஸை பொறுத்து நம்ம ஆன்சர் சூஸ் பண்ணிக்கணும். டைரெக்டாகவே இப்படி தான் கொடுத்துருப்பாங்க 60/11. நமக்கு தெரியும் 7 அப்புறம் தான் டைம் வரும், அதனால் 7 hours 60/11 by 60/11 minutes போட்டுடலாம். அல்லது மிக்சரில் மாற்றியும், அது மிக்சர்னால் கலப்பு பின்னம், சரியா, 5 × 11 = 55 + 5 = 60/11 இப்படியும் போட்டுக்கலாம். அல்லது அதுவே வந்து ஃபுல் டைம் அவுண்ட்டும் மாற்றி சாய்ஸ் கொடுத்துருக்கலாம். இந்த சாய்ஸ் எது இருக்கோ அதை நம்ம சூஸ் பண்ணி போட்டுக்கணும். சரியா, இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் கொடுத்தனாலும் ஆங்கிள் என்ன போட்டுவோம், 180 போட்டுட்டோம். ஸோ அடுத்த விஷயம் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, அட் வாட் டைம் பிட்வீன் 2 and 3 o'clock வில் த ஹேண்ட்ஸ் ஆஃப் அ கிளாக் பி டுகெதர். ஸோ அதே மாதிரி தான் ரெண்டு முள்ளுமே ஒரே இடத்துல இருக்குது அப்படின்னா ஆங்கிளும் எவ்வளோவாட் இருக்கும், சேம் ஆங்கிள். ஸோ கண்டிப்பாக என்ன தான் இருக்கும், ஆங்கிள் வந்து 0 இருக்கும். ஸோ ஃபார்முலா, ஸோ 0 = 2. ஃபார்முலா என்ன, 30 × H என்ன 2 − 11/2. என்ன கண்டுபிடிக்கணும், மினிட்ஸை கண்டுபிடிக்கணும். ஓகேவா, கட் பண்ணலாமா? ஸோ என்ன வரும், இதில் −11/2 மினிட்ஸ்னு வரும், 60 அங்கே கொண்டு போயிடலாம். ஸோ −60 = −1/7/2 வரும், கேன்சல் ஆகிரும். ஸோ 120 = 11 m. ஸோ m = 120/11 கிடைக்கும். இதை மிக்சரை மாற்றினா அப்படின்னா 10 × 10/11. நல்லாவே தெரியும் நமக்கு 2 அப்போ தான் டைம் வரும். ஸோ 2 hours 10 × 10/11 minutes அப்படிங்கிறது ஆன்சர் ஆகிட்டுருக்கும். ஸோ இவ்வளோ தான், ஒரு ஃபார்முலா தெரிஞ்சால் ஈஸியாக போட்டுடலாம். சரியா, ஸோ நமக்கு டுகெதரும் கொடுத்தனால நமக்கு 0 எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, இதே பேட்டர்னில் நம்ம செம்ம எடுக்கலை. ஸோ பார்த்துக்கோங்க, ரைட் ஆங்கிளும் கேட்கலாம். ஸோ இதுக்கு நம்ம ரைட் ஆங்கிளும் நமக்கு என்ன தெரியும், 90 degrees தெரியும். ஸோ இந்த தீட்டாவில் 19 சால்வ் போட்டு எம்மை கண்டுபிடிக்கணும். சரியா, ஸோ அடுத்த மாடல் பார்க்கலாம். அட் வாட் டைம் பிட்வீன் 4 and 5 o'clock ஆஃப் அ கிளாக் ஆஃப் ஹேண்ட்ஸ் 4 minutes அப்பார்ட். ஸோ இது வந்து ஒரு அடுத்த மாடல். சரியா, ஸோ இதுக்கு வந்து டீட்டா கொடுக்கல, ஃபார்முலா ஒரே ஃபார்முலா தான், டீட்டாஸ் ஈக்குவல் டு 30 h − 11/2 minutes. அந்த ஃபார்முலா மாறாது. ஸோ அதே ஃபார்முலா தான், சம் டீட்டா அமைக்க எவ்வளோ தெரியாது, உங்களுக்கு டைரெக்டாக கொடுக்கல. ஸோ போன சம் டுகெதரும் கொடுத்துருந்தாங்க, இல்லை ரைட் ஆங்கிள் கொடுத்துருக்கலாம், இல்லை ஸ்ட்ரைட் ஆங்கிள் கொடுத்துருக்கலாம். ஸோ ப்ராப்ளம் இல்லை, ஆங்கிளை போட்டுடலாம். இந்த மாதிரி 4 minutes அப்பார்ட், இந்த அப்பார்ட் வேர்டு வந்தாலே டீட்டா கண்டுபிடிக்கிற ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னா, டீட்டாஸ் ஈக்குவல் டு h × 6. ஸோ h வேறு ஒன்றும் இல்லை, இந்த மினிட்ஸ் இருக்குல்ல அதான் h. ஸோ 4 × 6, ஸோ இதில் வரும் 24. ஸோ டீட்டாலே கிடச்சிட்டு இன்னும் பழைய மாதிரி சால்வ் பண்ண வேண்டியதான். ஸோ என்ன வரும், டீட்டா வந்து 24. ஸோ 24 = 30 × நம்ம டைம் என்ன, 4 and 5 கொடுத்துருக்காங்க. ஸோ 4 − 11/2 × m. ஸோ m கண்டுபிடிக்கணும். ஸோ 24 = 4 × 30 வந்து 120 − 11/2 minutes. ஸோ மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு −96 கிடைக்கும். ஸோ −11/2 minutes. ஸோ −1 கட் பண்ணிக்கலாம். கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே கொண்டு போகலாம். ஸோ 192 டிவைடட் பை 11 = m. ஓகேவா, ஸ்விம் கிடச்சி போச்சு. டைம் என்ன கேட்டிருக்காங்க, 4க்கும் 5க்கும் இல்லை. ஸோ ஆன்சர் என்ன வரும், 4 hours 192 by 11 minutes. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இப்படியும் கொடுக்கலாம், அல்லது மிக்சரில் மாற்றி கொடுக்கலாம், அல்லது செகண்ட்ஸில் கொடுத்தும் கொடுக்கலாம். சாய்ஸ் எப்படி கேட்டிருக்காங்களோ அதை பொறுத்து நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் போட்டுக்கோங்க. ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் 4 sums பார்த்தாலே எல்லா கிளாக் டாப்பிங் அட்டன் பண்ணிடலாம். இது போக கொஸ்டின்ஸ் இருக்குது, கொஞ்சம் டஃப் லெவல் கொஸ்டின்ஸ் இருக்கும், அதை பார்ட் பியில் போட்டுடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதே பேட்டர்ன்ஸில் தான் கொஞ்சம் கொஸ்டின் வந்து டைரெக்டாக கொஸ்டின் கேட்கலாம். அது என்ன மாதிரி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, கோயின்சைட் என்னது, ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்கிறது. என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா, 1 hourல் எத்தனை டைம் வந்து ரெண்டு முள்ளும் ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. 1 hourல் எத்தனை டைம்ஸ் வந்து கோயின்சைட் வந்து இருக்கும். ஸோ 1 hourல் வந்து 1 times தான் இருக்கும். அதே இது 12 hoursில் பார்த்தீங்கன்னா, கோயின்சைட் ஒன்றுக்கு மேலே ஒன்று, முள்ளுக்கு மேலே 3 × 11 times இருக்கும். அதே 24 hoursில் பார்த்தீங்கன்னா 22 times அப்படி இருக்கும். ஓகேவா, அடுத்தது ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் என்னது, ஸோ இங்கேருந்து ஸ்ட்ரெயிட் லைன், சரியா, ஸோ சின்ன முள் பெரியவன் வச்சுக்குவோம். சரியா, இப்போ ஸ்ட்ரெயிட் லைனில் 1 hourல் பார்த்தீங்கன்னா 1 times இருக்கும், 12 hoursில் வந்து 11 times இருக்கும், 24 hoursில் பார்த்தீங்கன்னா 22 times இருக்கும். ஸோ அது ரைட் ஆங்கிள், ஸோ ரைட் ஆங்கிள் 90 degrees. ஸோ இந்த மாதிரி எத்தனை டைம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதே இது 1 hourல 2 times இருக்கும், 12 hoursில் 22 times இருக்கும், 24 hoursில் பார்த்தீங்கன்னா 44 times இருக்கும். ஸோ இந்த ஃபேக்ட் வந்து படித்து வச்சுக்கோங்க. இது ஓப்பன் டைரக்ட் கொஸ்டினாகவே நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட், இது எழுதி வச்சு படிச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. ஸோ அடுத்த ரெண்டு ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா,
ஆங்கிள் கவர்ட் பை மினிட் ஹேண்ட் இன் ஒன் மினிட். ஸோ ஒரு நிமிஷத்தில் அந்த மினிட் ஹேண்ட் வந்து எவ்வளோ ஆங்கிளை கவர் பண்ணும் அப்படிங்கிறதும் கொஸ்டின் கேட்கலாம். எவ்வளோனா 6 டிகிரி. அடுத்து ஆங்கிள் கவர்ட் பை ஹவர் ஹேண்ட், சரியா, பெரிய சின்னமொழி, ஹவர் ஹேண்ட் இன் ஒன் மினிட் பார்த்தீங்கன்னா 1/2 டிகிரி. இதுவும் டைரெக்டாக வந்து உங்களுக்கு கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஸோ இது வந்து கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, எலி படிச்சுக்கோங்க, சரியா. ஸோ இந்த ரெண்டு சிம்பிளாக முடிஞ்சிடும், இது கொஞ்சம் டபுள் ஆட் வரும், இது வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் விஷயம். 6 டிகிரி 1/2 டிகிரி. ஸோ இந்த டாபிக் ஈஸியாக நினச்சிருக்கேன், ரொம்ப ஈஸி தான், சரியா. லைட்டாக பார்த்துக்கோங்க, ஏதாச்சும் டவுட் இருக்குது இல்லை இந்த டாபிக் வேறு தான் கொஸ்டின்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க தெரியல அப்படின்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அந்த கொஸ்டின் நான் சால்வ் பண்ணி தரேன். அதுபோல் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தயவுசு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கும். ஸோ அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.